புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு வாரமா பிஜேபி சேர்ந்தவங்க ஒரு ஓட்டுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு 10 லட்சம் ஓட்டுக்கு தங்கு தடை இல்லாம அப்படியே வீட்டுக்கு டோர் பை டோரா இந்த சும்மா இந்த 500 ரூபா தாள்னா இந்த கலர் பிக் பேப்பர் மாதிரி அப்படியே தூக்கி போட்டு பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கு 500 ரூபா. அதே போல காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா, பிஜேபிக்காரங்க ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா. அப்போ நாங்கள் பல முறை வந்து கடிதம் கொடுத்துக்கிறோம் கலெக்டர்கிட்ட, கலெக்டர் சார் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் அமைச்சோம். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்துள்ளதாக காரைக்கால் அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை மாற்று தேதியில் நடத்தவும் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இதில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசனா, கழக இணை செயலாளர் அம்மையார் ஜெயபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றிருந்தனர்.